ஹாய் ஹலோ வணக்கம், திஸ் இஸ் அவர் ஆ ஃப்ரெண்ட், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டாப் 10 வேஸ்ட் ஹேவ் டீப் ஸ்லீப். எல்லோரும் தூக்கவே வரமாட்டேங்குது, இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது டேப்லெட்ஸ் இல்லாமல் தூங்குறதுக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இனிமேல் ப்ராப்ளம் இல்லாமல் படுத்த உடனே தூக்கம் வர்றதுக்கு 10 வேஸ் என்னென்ன தான் அது பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வே, டெவலப் அ ஸ்லீப் ரொட்டீன். எப்பயுமே ஒரு ரொட்டீன் வச்சு நீங்கள் தூங்கி காலையில் எழுந்திரிக்கணும். ஒரு டைம் செட் பண்ணிக்கணும், உங்களுக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு டைம். இப்போ இல்லை 10 o'clockலேருந்து காலையில் 6 o'clock வரைக்கும், இல்லை நைட்டு 9 o'clockலேருந்து காலையில் 5 o'clock வரைக்கும் அப்படின்னு உங்களுக்கு செட் ஆகிற மாதிரி, நீங்கள் ஒர்க் முடிச்சுட்டு தூங்குற மாதிரி ஒரு டைம் செட் பண்ணிக்கணும். அதை டெய்லி ரொட்டீன் ஆக்கி அந்த டயத்துக்கு நீங்கள் தூங்கவும் எந்திரிக்கவும் இருக்கணும். இப்படியே ஒரு 1 week 2 week நீங்கள் ரொட்டீனை கடைப்பிடிக்க பிடிக்க, கரெக்டாக அந்த டயத்துக்கு நீங்கள் உங்களுக்கு படுத்த உடனே கண்டிப்பாக தூக்கம் வந்துடும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒர்க் முடிகிற வரைக்கும் முடிச்சுட்டு காலையில் தூங்குவாங்க ப்ளஸ் காலையில் எந்திரிக்கிறது வந்து லேட்டாக எந்திரிப்பாங்க, இல்லை அவங்களுக்கு எப்போ முழிப்போகுதோ அப்போ எந்திரிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரொட்டீன் இல்லாமல் மாறி மாறி தூங்கும்போது அவங்களுக்கு டெய்லி கரெக்டான ஒரு ஸ்லீப் கிடைக்காது. ஸ்லீப் பண்ணுறது வந்து டீப் ஸ்லீப்பாக இருக்கும், ஸோ அந்த டீப் ஸ்லீப்பும் கிடைக்காது. ஸோ நம்ம எப்பயுமே ஒரு ரொட்டீன் செட் பண்ணிவிட்டு அந்த ரொட்டீன் படி நம்ம தூங்கி எழுந்திரிக்கணும். செகண்ட் வே, சேஞ்ச் யுவர் டயட். எப்பயுமே தூங்குறதுக்கு முன்னாடி ஹெவி ஃபுட் சாப்பிட்டுட்டு தூங்கவே கூடாது. லைட்டான ஃபுட்ஸ் என்னென்னு தேர்ந்தெடுத்து அதை நம்ம சாப்பிட்டுட்டு தான் தூங்கணும். ஹெவி ஃபுட் சாப்பிட்டுட்டு தூங்கும்போது நமக்கு தூக்கமே வராது. அதே மாதிரி என்ன ஃபுட் சாப்பிட்றோமோ சாப்பிட்டு முடித்தோடனே படுக்கக்கூடாது. கொஞ்சம் ஒரு பிரேக் விட்டு 1 hour 1/2 hour இல்லை 2 hours பிரேக் விட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம தூங்கணும். அப்போ தான் நமக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்லீப் கிடைக்கும். தேர்ட் வே, ஹியர் ஆர் டெல் அஃபர்மேஷன் பிஃபோர் ஸ்லீப். தூங்கிறதுக்கு முன்னாடி அன்னைக்கு நீங்கள் பண்ண விஷயத்துக்கும் எதெல்லாம் நீங்கள் நல்லது பண்ணீங்களோ அதுக்கு நீங்கள் நன்றி சொல்லணும். எதெல்லாம் உங்களுக்கு நடந்ததோ அதுக்கு நீங்கள் நன்றி சொல்லணும். எதெல்லாம் நீங்கள் பண்ண விரும்புகிறீங்களோ அதுக்கும் நீங்கள் நன்றி சொல்லணும். ஸோ நீங்கள் தூங்கிறதுக்கு முன்னாடி கெட்ட விஷயங்கள்லாம் எதுவுமே யோசிக்காமல் நல்ல விஷயங்களுக்கு, உங்களுக்கு நடந்த நல்லதுக்கெலாம் நீங்கள் நன்றி சொல்லிவிட்டு நல்ல ஒரு ஃபீலிங்கோடு நீங்கள் ஒரு எமோஷனோடு தூங்கணும். அப்படி நீங்கள் சொல்லாட்டி கூட நிறைய அஃபர்மேஷன் வீடியோஸும் இருக்குது. ஸோ அந்த வீடியோஸை நீங்கள் கேட்டுட்டு தூங்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல டீப் ஸ்லீப் கிடைக்கும். ஃபோர்த் வே, கீப் இட் டெம்பரேட் நாட் ட்ராபிக்கல். எப்பயுமே உங்கள் ரூமில் ஒரு டெம்பரேச்சர், அதாவது உங்கள் பாடிக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு டெம்பரேச்சர் செட் பண்ணிவிட்டு டெய்லியும் அதே வெளியே அதுலேயே தூங்கணும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் பெட்ரூமை வேறு எதுக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கோ இல்லை வேறு எதுக்குமோ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. வெறும் பெட்ரூமை தூங்குறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ தான் அந்த டெம்பரேச்சர் அதுலேயே நிலையாக இருக்கும். டெம்பரேச்சர் எப்பயுமே ரொம்ப குளிராக இருக்கவே கூடாது. கீப் இட் டெம்பரேட், அதாவது நம்மளுக்கு சூடாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் ரொம்ப வந்து குளிராக இருக்கும்போது நமக்கு தூக்கமே வராது. அது கண்டிப்பாக எல்லாருக்குமே பாடிக்கு அது செட் ஆகாது. ஸோ ரொம்பவும் சூடாக இல்லாமல் ரொம்பவும் குளிராக இல்லாமல் உங்கள் பாடிக்கு எது நீங்கள் தூக்கம் வர்றதுக்கு செட் ஆகுதோ அந்த மாதிரி ஒரு டெம்பரேச்சரை உங்கள் ரூமுக்கு செட் பண்ணணும். ஃபிஃப்த் வே, பிகம் அலர்டட் அண்ட் ஹார் பிஃபோர் பெட் டைம். தூங்கிறதுக்கு 1 hour முன்னாடி டாப்ஸ், கம்ப்யூட்டர், டிவிஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஆஃப் பண்ணிடணும். உங்களோட சோஷியல் மீடியாஸ், உங்கள் டெக்னாலஜிஸ் டிவைசஸ் எல்லாத்தையுமே தள்ளி வச்சுட்டு அதுலேருந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். ஒரு ஹார் பிஃபோர் வந்து நீங்கள் அது எதையுமே தொடாமல் நீங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு படுத்தோடனே தூக்கம் வரும். ஸோ நீங்கள் அதை வந்து தூங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் சில பேர் மொபைல் பார்த்துட்டு தூங்குவாங்க, மொபைல் பேசிட்டு தூங்குவாங்க, லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிட்டு தூங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி பழக்கம்லாம் இருக்குது. ஸோ அதை நம்ம தவிர்த்துறணும். எப்பயுமே தூங்குறதுக்கு 1 hour முன்னாடி நம்மளோட டெக்னாலஜி, சோசியல் மீடியாஸ் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிடணும். சிக்ஸ்த் வே, சூஸ் த ரைட் மேட்ரஸ் அண்ட் பில்லோஸ். உங்களுக்கு எது கன்வீனியன்ஸாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பில்லோஸையும் மேட்ரஸையும் நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் இன்கன்வீனியன்ஸான மேட்ரஸ் வச்சுட்டு இல்லை பில்லோஸ் வச்சுட்டு நீங்கள் தூங்கும்போது அது உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கே கண்டிப்பாக உங்களோட தூக்கம் போயிடும். ஸோ நீங்கள் எப்பயுமே உங்களோட பாடிக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு என்ன டைப்பிலான மேட்ரஸ், என்ன ஹைட்டிலான பில்லோஸ், என்ன ஹைட்டிலான மேட்ரஸ், ஸோ அந்த மாதிரி சைஸ், ஹைட் அண்ட் அந்த மெட்டீரியல் எல்லாத்தையும் பொறுத்து நீங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கி செட் பண்ணி வச்சுக்கணும். செவன்த் வே, கண்ட்ரோல் யுவர் எக்ஸ்போஷர் டு லைட். எப்பயுமே தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து வெளிச்சத்தில் இருந்துட்டு தூங்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் லைட் ஆன் பண்ணிட்டோ இல்லை வெளிச்சத்தில் நீங்கள் தூங்கக்கூடாது. எப்பயுமே அதனால தூங்கும்போது நம்ம லைட் ஆஃப் பண்ணோம். சின்ன லைட் தெரிஞ்சால் கூட நமக்கு தூக்கம் வராது. ஸோ ஃபுல்லாக பிளாக்கில் இருக்கணும். ஸோ ஒரு லைட் எக்ஸ்போஷர் கூட நம்ம மேலே படக்கூடாது. ப்ளஸ் நம்ம தூங்குறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 minutes முன்னாடியாவது நாம் வந்து டார்க்லேருந்து இருக்க பழகிக்கோம். தூங்கிறதுக்கு முன்னாடி கரெக்டாக நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு தூங்கக்கூடாது. ஸோ நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம பெட்டில் படுத்துக்கலாம், படுத்துட்டு தூங்காமல் கூட ஏதாவது யோசிச்சுட்ருக்கலாம் இல்லை ஏதாவது பேசிகிட்டு இருக்கலாம். ஸோ
அது நம்ம 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் முன்னாடியே நம்மளோட லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மேலே படுற லைட்ஸ் எல்லாம் எதுவும் இல்லாமல் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தூங்க கற்றுக்கணும். 8th way, சிப் மில்க் அண்ட் ஈட் பனானா. தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கப் ஃபுல் ஆஃப் மில்க் அப்புறம் ஒரு பனானா சாப்பிட்டு தூங்கினோம்னா நமக்கு டீப் ஸ்லீப் கிடைக்கும். அந்த மாதிரி மில்க் சாப்பிடும் போது நம்ம ஒயிட் மில்க் தான் சாப்பிடணும். வேறு எதுவும் நம்ம ஒரு காஃபி பவுடரோ இல்லை டீ பவுடரோ எதுவும் போட்டு சாப்பிடக்கூடாது. ஸோ நம்ம ஒயிட் மில்க் குடிச்சிட்டு ஒரு பனானா சாப்பிட்டு சாப்பிடும்போது நமக்கு ஹெல்த்தாகவும் இருக்கும், நமக்கு வந்து டீப் ஸ்லீப்பும் கிடைக்கும். சாப்பிட்ட உடனே நீங்கள் இது ரெண்டே பண்ணக்கூடாது. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பிரேக் விட்டு இதை சாப்பிட்டு அப்புறம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் பிரேக் விட்டு அப்புறமா தான் நீங்கள் தூங்கணும். ஸோ அப்படி தூங்கும்போது உங்களுக்கு ஒரு டீப் ஸ்லீப் கிடைக்கும். 9th way, ப்ராக்டிஸ் ப்ரீத்திங் பிஃபோர் பெட் டைம். தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரீத்திங் ப்ரீத் அவுட் பண்ணிட்டு தூங்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் நீங்கள் வந்து நல்லா நிம்மதியாக தூங்க முடியும். ஸோ நீங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடு தூங்கும்போது ஐயோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி நீங்கள் யோசிச்சுட்டு தூங்கிட்டு தான் உங்களுக்கு கண்டிப்பாக தூக்க வராது, அது கண்டிப்பாக டீப் ஸ்லீப்பாகவும் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து அதெல்லாம் தவிர்த்துட்டு தூங்குறதுக்கு நீங்கள் ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிட்டு தூங்கும்போது உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லை வேறு எந்த தாட்டுமே இல்லாமல் ஒரு நல்ல மைண்ட் செட் உங்களால் ஏற்படுத்த முடியும். ஸோ அதோடு நீங்கள் தூங்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல டீப் ஸ்லீப், காமான ஸ்லீப், நல்ல ஒரு ஸ்லீப் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டெய்லி ரொட்டீன் ஆகிற அந்த டயத்தில் கரெக்டாக அவங்களால எழுந்திரிக்க முடியும். 10th way, டேக் பாத் பிஃபோர் யூ ஸ்லீப். தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பாத் பண்ணிட்டு தூங்குனீங்கன்னா உங்களுக்கு நல்ல தூக்கம் கிடைக்கும். ஸோ இது மட்டும் இல்லை, சில பேருக்கு வந்து சிலது பண்ணிட்டு தூங்கினா ரொம்ப நல்லா தூக்கம் வருதும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த விஷயம் நல்ல விஷயமா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கடைபிடிக்கலாம். அது கெட்ட விஷயமா இருந்துச்சுன்னா அதை நீங்கள் தவிர்த்து தரணும். தூக்கம் வருது அப்படின்றதுக்காக நீங்கள் அந்த கெட்ட விஷயத்தை பண்ணிட்டு தூங்குறதுனால உங்களுக்கு அது நல்ல தூக்கமாக இருக்காது. தூக்கம் வேணால் வரலாமே தவிர அது நல்ல தூக்கமாக இருக்காது. ஸோ நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ஏதாவது உங்களுக்கு நல்ல விஷயம் பண்ணிட்டு தூங்கும்போது உங்களுக்கு சீக்கிரமாக தூக்கம் வருது அப்படின்னா அதை நீங்கள் டெய்லி கடைப்பிடிக்கலாம். அது மாதிரி தான் பாத் பண்ணுறதும். ஸோ நீங்கள் டெய்லியும் நைட் தூங்குறதுக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் குடிச்சிட்டு தூங்கும்போது உங்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு டீப் ஸ்லீப் கிடைக்கும். ஓகே கைஸ், இட்ஸ் டைம் டு சைன் ஆஃப். இந்த 10 வயசும் உங்களுக்கு டீப் ஸ்லீப் கிடைக்கிறதுக்கும் நிம்மதியாக தூங்குறதுக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் நினைக்கிறேன். நீங்கள் இந்த 10 வயசையும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இன்னும் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஏஞ்சல் சீக்ரெட் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்றே கிடைக்கும். பாய் பாய் கைஸ், இன்னோவேட்டிவ் வேர்ல்ட் த்ரூ ஏஞ்சல் சீக்ரெட் யூடியூப் சேனல். தேங்க்யூ.